நமஸ்காரம். 11வது அத்தியாயத்தில் வர கிருஷ்ணரோட பேர்லாம் நம்ம அனுபவிச்சுருக்கோம். அர்ஜுனன் என்னென்ன மனோபாவத்தில் எப்படிலாம் பேரை வச்சு கூப்பிட்டுருக்கார் கிருஷ்ணரை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆழமான பேர், கொஞ்சம் அபூர்வமான பேர், அவ்வளோவா பிரசித்தமாகாத பேர் அப்படின்னும் சொல்லலாம். அர்ஜுனன் இந்த பேரை கூப்பிடுச்சு எந்த மனோபாவத்தில் இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எவ்வளோ பெரியவர் நம்மளோட கிருஷ்ணர் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அழகான பேர் அப்ரமேயா. அர்ஜுனன் 11வது அத்தியாயத்திலேயே 2 தடவை கிருஷ்ணர் அப்ரமேயா அப்படின்னு சொல்லியிருக்கார். 11வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம், மறுபடியும் 42வது ஸ்லோகத்தில், அதாவது விஸ்வரூப தர்சனம் பார்த்துட்டார். பார்த்த உடனே அர்ஜுனன் என்னென்னமோலாம் அவருக்கு மனசில் தோணுது, எப்படியெல்லாமோ பெருமாளை வர்ணிக்கிறார். அதில் அப்ரமேயா அப்படின்னா என்னென்னா, அளவிட முடியாதவனே, வர்ணிக்க முடியாதவனே, உன்னை ஒரு அளவிடவே முடியாது, எப்படின்னு நான் உன்னை சொல்ல முடியும், நீ டெஃபினேஷனே பண்ண முடியாத ஒத்தனாக இருக்கே, உன்னை வந்து அளக்க முடியாதவனாக இருக்கே அப்படின்னெல்லாம் வந்து எந்த பெயர் சொல்லணும் அப்படின்ட்டு அப்ரமேயன் நீ அப்படின்னு சொல்கிறார். அப்போது அளக்க முடியாதவன் அப்படின்னா அவனோட எதை அளக்க முடியாது அப்படின்னா அவனோட வீரியம், தைரியம், தேஜஸ் எதையுமே அளக்க முடியாது இல்லையா. பகவான் அப்படின்னா 6 குணங்கள் பொருந்தியவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 6 குணத்தையுமே நம்மளால் அளக்க முடியாது, அவனோட பெருமையை நம்மளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போது நம்ம மனசால் அறிவால் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அதை எதுவுமே உபயோகப்படுத்தி பெருமாளை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா, கண்ணால் பார்த்தா ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியும், இல்லை நம்ம வந்து அதை கேட்டோம் அப்படின்னா சிலது புரியும், சிலது நுகர்வால் புரியும், சிலது ருசியினால் புரியும். இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்குது. அதாவது நம்ம இந்திரியங்கள் மூலமாக அறியப்படக்கூடிய எல்லா விஷயமுமே பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரத்யக்ஷத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பெருமாளை பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, பிரத்யக்ஷமாக அவனை தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது ஒருவேளை அனுமானத்தினால தெரிஞ்சிக்க முடியுமா? அனுமானம் அப்படின்னா நெருப்பு இருக்குது, அதனால் புகை வருது, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மழை பெய்யுது எப்படின்னா, எல்லா இடமும் கீழே ஈரமாக இருக்குது, மேகங்கள்லாம் கருமையாக காணப்பட்டிருக்கு, அதனால் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு எப்போ அது புரியும்னா, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி மழை வரதை பார்த்துருக்கணும், தரையெல்லாம் அந்த நேரத்தில் நனைஞ்சிருக்கணும், மேகங்கள்லாம் கருமையாக தெரிஞ்சிருக்கணும், ஆஹா இந்த மாதிரி முன்னாடி பார்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்துருக்கிறது நம்மளுக்கு புரியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், இது அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நெருப்பு பார்த்துருக்கணும், புகையும் பார்த்துருக்கணும், அப்போ நெருப்பு இருந்தால் புகையும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பரிச்சயம் இருக்கா, இப்படியெல்லாம் இருந்தால் அது பிரத்யக்ஷமாக பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னு அனுமானிக்கிறதுக்கு இல்லையே. அப்போது அனுமானத்தினாலையும் தெரியாது. உபமானத்தினால தெரிஞ்சுக்க முடியுமானா? உபமானம் அப்படின்னா ஒரு உதாரணம், இதை மாதிரி இது இருக்கும், அதை மாதிரி அது இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. தாமரை போல் கண்கள் பெருமாளுக்கு, அவனோட அழகு இந்த மாதிரியானது, சந்திரன் போல அழகு, சந்திரன் போல குளுமையானவன், சூரியன் போல தேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அதுவும் இதுவும் ஒப்பிட முடியுமா அப்படின்னா, அந்த மாதிரி ஒப்பில்லாதவன் அவன், அதனால தான் ஒப்பில்லா அப்பன் அப்படின்னே அவனை சொல்கிறோம் இல்லையா. ஒப்பாரே இல்லை அவனுக்கு. இது ஒரு உதாரணம்னா அந்த உதாரணம், ஆனால் அது மாதிரி இதை இல்லை, அதையும் தாண்டி நிறையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது உபமானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனால் எதாலையுமே அவனை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, கடைசியில் நம்மளுக்கு ஆப்த பிரமாணம், சான்றோர் வாக்கு, பெரியவா இப்படி சொல்லியிருக்கா அதனால் நம்ம அவனை தெரிஞ்சுக்கலான்னா, அவள் எந்த மாதிரி சொல்லியிருக்கானா, அவளோட அனுபவத்தை சொல்லியிருக்காளே தவிர இப்படி தான் அவன் இருக்கான் அப்படின்னு அவளும் சொல்லலையே. சரி, இது எதுலேயுமே முடியல, அனுபவம் நம்மளுக்கு புரியறது, சப்த பிரமாணம்னு சொல்கிறோமே, வேதங்கள் பிரமாணம்னு சொல்கிறோமே அப்படின்னா, வேதங்கள் என்ன சொல்கிறது, நேத்தி நேத்தி நேத்தின்னு சொல்கிறது, இது அல்ல அது அல்ல அது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்படின்ட்டு வேதங்களும் அவனை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறது இல்லையா. அப்போது அதாலையும் அவனை வர்ணிக்க முடியாது. அப்போது பிரத்யக்ஷத்தாலையும் முடியாது, அனுமானத்தினாலையும் முடியாது, உபமானத்தினாலையும் முடியாது, ஆப்த பிரமாணத்தினாலையும் முடியாது, சப்த வாக்கியத்தினாலையும் முடியாது. இது எதுனாலையுமே வந்து தெரிஞ்சிக்க முடியாதவன் அவன், அதனால் அவன் அப்ரமேயன், எதாலும் தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம எதெல்லாம் லாஜிக்னு சொல்கிறோமோ, எதெல்லாம் வந்து சாதாரணமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு வழிமுறைகள்னு சொல்கிறோமோ, அது எதாலையுமே அவனை தெரிஞ்சிக்க முடியாது.
அப்போ பகவானை எப்படி தான் நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னா அவனை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது, அவனை அனுபவிக்கிறது ஒன்றே தான் நம்மளுக்கு குறி அப்படின்னு தெள்ள தெளிவாக அர்ஜுனன் நம்மளுக்கு இந்த இடத்துல காமிச்சு கொடுக்குறார். ரெண்டு ஸ்லோகங்கள், 11வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம், 11வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். கிரீட்டினம் கதினம் சக்ரிணஞ்ச தேஜோராஷிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்க்க த்யுதிமப்ரமேயம் யச்சாவஹா சார்த்த மசத்கிருதோசி விஹாரஷய்யா சனபோஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத்சமக்ஷம் தக்ஷாமயே த்வாம் அகமப்ரமேயம். இந்த இடத்துல அர்ஜுனனோட விளக்கம் கேட்டால் நம்மளுக்கு அத்தியாச்சரியமாக இருக்கும். அர்ஜுனன் சொல்கிறார், ஹே கிருஷ்ணா நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு கிரீட்டினம் கதினம் சக்கரினம் அப்படின்னு ஒவ்வொன்றா விளக்குறார். அந்த மாதிரி இருக்கிற விஸ்வரூப தர்சனம் என்னன்னே நம்மளுக்கு புலப்படாத நேரத்துலேயும் கிருஷ்ணர் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா நம்மளோட கிருஷ்ணர் விஷ்ணுவோட ஒரு ஐடென்டிட்டி கூட மிஸ் ஆகாமல் அந்த கிரீடத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ராஜாதி ராஜாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜன் அவனோட ஐடென்டிட்டியான கிரீடம் அப்படின்னு சொல்கிறார். குழந்தை கிருஷ்ணராக பிறக்கச்சியும் அந்த கிரீடத்தோடு தான் பிறந்தார் இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், தேவகி வசுதேவர் இருக்கச்சே அந்த குழந்தையாக இருக்கச்சே கிரீடத்தோட பிறந்தார், சதுர்புஜனோட பிறந்தார் இல்லையா. அந்த கிருஷ்ணர் இப்போவும் அவரோட கிரீடத்தோட காட்சி கொடுக்குறாராம். வெறும் கிரீடமா அப்படின்னா அந்த கதையோட காட்சி கொடுக்குறார், அவருக்கே உரித்தான அழகு அந்த சுதர்சன சக்கரத்தோட காட்சி கொடுக்குறார் அப்படின்னு எல்லாம் விளக்குறார். இது ஒவ்வொன்றும் நம்ம இன்னும் விழாவறியாக பார்ப்போம் வரப்போகிற எபிசோட்ஸில். அதெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்கிறார், அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் தெரியறது அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா சர்வத்தோ எல்லா இடத்துலையும் ஒன்று சுத்தீவிர அந்த தேஜஸ் தெரியறது அப்படிங்கிறார். எந்த மாதிரி அந்த தேஜஸ் அப்படின்னா தீப்தம் அப்படிங்கிறார், நெருப்பு மாதிரி அந்த தேஜஸ் தெரியறது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அர்க்க அர்க்கனா சூரியன், அந்த சூரியன் மாதிரி தேஜஸ் தெரியறது, அந்த நெருப்பு மாதிரி தேஜஸ் தெரியறது. ஆனால் எங்கே தெரியறதுன்னா சூரியனோட தேஜஸ் உலகத்தில் ஒரு பகுதியில் தான் ஒரு நேரத்தில் தெரியும், ஆனால் உன்னோட தேஜஸ் எல்லா இடத்துலையும் சுத்தீவிர தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் இதனாலலாம் அவரை வர்ணிக்க முடியாதுன்னு அர்ஜுனன் அதனால இந்த இடத்துல சொல்கிறார். நான் சூரியன் மாதிரி நெருப்பு மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த திவ்ய தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் அந்த சொல்லுக்கு நீ அடங்குவியா கிருஷ்ணா, நீ அப்புறமேயா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். ஆனால் இது எல்லாமே அளவிட முடியாதது, உன்னோட எப்படி தேஜஸ் வீரியம் தைரியம் சௌரியம் இது எல்லாத்தையும் நம்ம அளக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த அகண்டமாக இருக்கிற உன்னோட உருவத்தை அளக்க முடியாது, உன்னோட குணங்களை அளக்க முடியாது, கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் நீ அப்படின்ட்டு இந்த இடத்துல அப்புறமேயம் அப்படின்னு சொல்கிறார். அச்சுதா அப்படின்னு சொல்கிறார். அச்சுதா அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அச்சுதா அப்படிங்கிற விளக்கம் போது எந்நேரத்துலையும் நம்மளை கைவிடாதவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அச்சுதனை இதில் 42வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறார், இந்த அளவுக்கு புகழ் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ எல்லாருக்கும் அப்பாற்பட்டவன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். எப்படியெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னா சிருஷ்டி கர்த்தா அவன் இல்லையா, இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ண சர்வலோக மகேஸ்வரன் பார்த்தோம். இந்த பிரம்மாண்டத்தை மட்டுமா சிருஷ்டி பண்ணார், இந்த மாதிரி பல்வேறு பிரம்மாண்டங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லோகங்கள் அந்த அகண்ட லோகமும் இன்னும் சிருஷ்டி ஆயிண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி சர்வலோக மகேஸ்வரனான நீ ஆனால் ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறவன் நீ, இது எல்லாத்தையுமே உன் சரீரமாக படைத்திருப்பவன் நீ, அப்போ எல்லாமே ஒன்றில் ஒரு சிறு பங்கு அந்த முழுமையானவன் நீ, உன்னோட முழு ஞானத்தை அறிஞ்சிக்கவே முடியாதே. இந்த மாதிரி இருக்கிற உன்னோட பெருமையை தெரிஞ்சிக்காம நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேனு நான் உன வந்து கருப்பனேன்னு கூப்பிட்டுருக்கேன், மாடு மேய்க்கிற பையா நான் சொல்லறத பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன், உன்னை என்னோட ஒரு நண்பன் மாதிரி என்னோட ஒரு சமமான இருக்கிறவன் நினச்சிட்டு என்னை பற்றி நான் பெருமை பாடியிருக்கேன்,
ஒரு சாதாரணவர்களுக்கு முன்னாடி கூட நம்ம பெருமை பேச மாட்டோம். நம்மளோட வயதில் பெரியவாளா இருக்கிறவாளோ இல்லை நம்மளோட கொஞ்சம் தெரிஞ்சவா அவளுக்கு முன்னாடிலாம் நம்ம நம்மளை பற்றி புகழ்ந்துக்கவே கூடாது. ஆனா சர்வலோக மகேஸ்வரனான நீ, அப்பிரமேயமான நீ, அச்சுதனான உன்கிட்ட நான் எவ்வளோ சின்னவன், என்னை பற்றி நான் பெருமை பேசியிருக்கேனே கிருஷ்ணா, இதெல்லாம் தகுமா? அதனால நீ என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடு அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட வருத்தப்படுறார். இந்த மாதிரி தெரியாமல் நான் பண்ணியிருக்கேனே அப்படின்ட்டு. இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் நம்ம சரித்திரத்திலலாம் இருக்குது. அதாவது துரியோதனன் பெருமாளை மயக்கிடலாம், கிருஷ்ணன் வரும்போது அவனை மயக்கிடலாம் அப்படின்னு நினச்சிண்டு, ஹே கிருஷ்ணா நீ வா அப்படின்னு அவருக்கு பல்வேறு விதமான ராஜ போஜத்தோட போஜனம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாராம். கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியுமா? எதுவுமே இல்லாத விதுரரோட பக்திக்கு மயங்கி கிருஷ்ணர் அங்கே போய், விதுரர் அவ்வளவு ஆனந்தப்பட்டு கிருஷ்ணரை எப்படி உபசரிக்கணும்னு தெரியாமல் அந்த பக்தி பாவத்தில் ஒரு வாழைப்பழம் கொடுக்கணும்னு நினச்சி வாழைப்பழத்தில் கூட பழத்தை கீழே போட்டு கிருஷ்ணரோட அழகில் மயங்கி தோலை கொடுத்தார். அந்த தோலையும் உண்டார் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி விஸ்வரூப தர்சனம் போது அவர் பிரபஞ்சத்தை எல்லாம் காமிச்சர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வரூபா அப்படிங்கிற பெயர் போது பார்த்தோம் எப்படி பெருமாள் உலகளக்கிறார் அப்படின்ட்டு. மூவடிமண் குடு அப்படின்ன உடனே பலி வந்து சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாளோட மகத்துவம் தெரியல. அவர் கீழையும் அளந்தார், வானையும் அளந்தார், எல்லாத்தையும் அளந்த கடைசியில் மூணாவது அடிக்கு இடமே இல்லை. ஏன்னா இந்த வானமே அவருக்கு ஒரு கொலுசு மாதிரி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னதை பார்த்தோம். அந்த மாதிரி அவரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பேற்பட்டவன் அப்பிரமேயன். அப்போ இந்த அப்பிரமேயனை புரிஞ்சிக்க முடியாதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆழ்வார்களோட ஈரச் சொற்கள் இருக்குது, பல்வேறு பக்தர்கள் அவரை அனுபவித்ததை நம்மளோட பகிர்ந்துட்டுருக்கா. சுவாமி ஆளவந்தார் சொல்கிறார், மகாலட்சுமி தாயாரை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனால் நான் அவனோட குழந்தை இல்லையா, அந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அவளோட வாத்சல்யம் எனக்கு தெரியுமே, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணத்தை அனுபவிக்கிறா. அந்த மாதிரி அந்த அப்புறமே நீ, ஆனால் உன்னோட அந்த நீர்மை இருக்கே, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு திறமை கொடு அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். அதுவும் எப்போ கேட்கலாம்னா, அவனோட கருணை கடாட்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு முடியும். அர்ஜுனன் அதனால் கிருஷ்ணரையே குருவாக நினச்சிண்டு கிருஷ்ணர்கிட்டயே சரணாகதி பண்ணி அவன் மூலமாக விஸ்வரூப தர்சனத்தை இந்த திவ்ய சக்ஷுஷ்னால பெற்றாம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட குருவோட கடாட்சத்துக்கு பாத்திரமானோம். சஞ்சயன் வியாச பிரசாதாசிருத்தவான் அப்படிங்கிற வியாசரோட கருணையினால சஞ்சயனுக்கு கிடைச்சிது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட குருவோட கடாட்சத்துக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும். குரு கடாட்சம் இருந்தால் அந்த அப்பிரமேயன் நம்மளுக்கு அவனோட கருணை கடாட்சத்தினால நம்மளுக்கு தேவையான எல்லா அனுபவங்களையும் நம்மளுக்கு கொடுப்பான். அதனால அப்பிரமேயாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம். நன்மைகள் பல வெல்வோம். மாதவ அச்சுத கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷா கேசவ கோவிந்தா வாசுதேவா பகவன் ஜனார்தனா.